அப்பா அப்பா நீங்க பிரமாதம் போங்க உங்க ஆக்டிங் பிரமாதமா இருந்துச்சு சூப்பரா நடிச்சீங்க எந்திரங்க உட்காருங்க எந்திரங்க எந்திரங்க அப்பா நான் பைந்த போய்ட்ட தெரியுமா உங்களுக்கு எல்சைமர் நோயின் கேள்விப்பட்டதோ நான் பைந்த போய்ட்ட என்ன பண்றதுனே தெரியல ஆனா டாக்டர் இப்போ உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொன்னதும் அப்பதான் கொஞ்சம் உயிரே வந்துச்சு சீரியஸ்லி உம்மில நீங்க பிரமாதமா ஆக்டிங் பண்றீங்க உங்களை பாராட்டே ஆகணும் பின்ன ஏன் அப்பா வச்சே சரி சரி வாங்கப்பா நம்ம வேலைய பார்க்கலாம் உங்களுக்கு தான் எதுவும் இல்லையே ரிஷி நான் நல்லா தான் இருக்கேன்னு எனக்கும் தெரியும் என்ன ஒரு வருத்தம்னா வந்த ரிப்போர்ட்ஸ் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு கண்டிப்பா டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ டாக்டரும் ரிப்போர்ட்ஸ பார்த்து தானப்பா உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்வாரு எப்படியோ நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சின்ன நாடகம் நடக்கலனா அப்புறம் எப்படி இன்ட்ரஸ்டா இருக்கும் தெரியும்பா இது நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்க விரும்பறீங்க சரி சரி நீங்க சொல்லுங்க நாங்க என்ன செய்யணும் விரும்பறீங்க அத சொல்லுங்க சொல்லுங்க நாங்க செய்றோம் ரிஷி கண்ணா ஒவ்வொரு அப்பாவோட ஆசையும் இதுதான் தான் மகன் சந்தோஷமா இருக்கணும் கண்ணா நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணனும் ஹலோ நீங்க என்னோட அப்பா ரிக்வெஸ்ட் பண்ண கூடாது ஆர்டர் பண்ணனும் ஆர்டர் சரிப்பா நான் உன்னோட அப்பா தான் ஆனா எனக்கு ஆர்டர் கொடுக்கற பழக்கம் இல்ல நான் ரிக்வெஸ்ட் தான் பண்ணுவேன் சரி ஓகே சீரியஸ்லி சொல்லுங்க ரிஷி கண்ணா இது எனக்கு எல்சைமர் நோயின்னு நினைச்சுக்க இல்ல என் புத்திசாலித்தனம்னு நினைச்சுக்க நான் என்ன செஞ்சேனோ அத நல்லா யோசிச்சு தான் செஞ்சிருக்கேன் ரிஷி நீ அனுஜாவை ஏத்துக்க அவளை விட்டுறாத கண்ணா என்ன இருந்தாலும் அதாவது கல்யாணம் எதிர்பாராத விதமா தான் நடந்திருக்கு ஆனா கல்யாணம் நடந்திருக்குல்ல அதனால இந்த கல்யாணத்துக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ் ரிஷி அனுஜா ரொம்ப நல்ல பொண்ணு நான் ஒரு உண்மையை சொல்லவா நான் வேணும்னு தான் அனுஜாவை உன்னோட வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு வந்தேன் என்னோட ஒரு தப்ப திருத்திக்கிறதுக்காக அனுவைய மருமகளாக்கிக்காம தப்பு பண்ணிட்டேன் கண்ணா வாழ்க்கை என் தப்ப திருத்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன் நீயும் இந்த கல்யாணத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடு ரிஷி இது நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கு நடந்துருச்சு அனுவும் வாழ்க்கையில எப்படி இருந்தாலோ அதே மாதிரி தான் இவ்வளவு இருப்பா அவவும் மனசுக்குள்ள இருப்பா கண்ணா ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா கடவுள் சத்தியமா எல்சைமரோ இல்ல கேன்சரோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்பா போத நிறுத்துக்க ஒருவேளை இதான் உங்களோட விருப்பனா அப்ப சரிங்கப்பா உங்களோட விருப்பப்படியே செய்யறேன் ரிஷி இப்போ நீ எனக்கு ஒரு வாக்கு கொடு நீ அனுஜாவுக்கு இந்த கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் மல்லிகா போகாத நில்லு அத்த மல்லிகாக்கு என்ன சொல்றது கேளு ஏய் ஏதோ சொல்லாம இங்க போயிட்டு இருக்க மல்லிகா என்னாச்சு மல்லிகா நில்லு என்னாச்சு பாட்டியும் மல்லிகாவும் தாத்தாவோட ரூம் கிட்ட நின்னுட்டு இருந்தாங்க அப்ப மல்லிகா என்ன கேட்டாங்கன்னு தெரியல கோச்சிக்கிட்டு போறாங்க மல்லிகா நில்லுன்னு சொல்றல்ல எங்கம்மா போற என்னாச்சு ஏன் நிக்கணும் ஆண்டி இங்க நின்னு நான் என்ன பண்றது இந்த வீட்ல இன்னும் எனக்கு என்ன மிச்சம் இருக்கு
இதுக்கு முன்னாடி அனுஜா இங்க வந்து ரிஷியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்புறம் ரிஷி உணர்ச்சி வசப்பட்டு அங்கிளோட பேச்ச கேட்டு அவரோட இந்த பொய் கல்யாணத்தை ஏத்துக்க சம்மதிச்சிட்டாரு. இன்னும் ஏன் நான் இங்க இருக்கணும்? ஒவ்வொரு நிமிஷமும் ரிஷியும் அனுஜாவும் ஒன்னா இருக்கிறத பார்த்து கஷ்டப்படணுமா? எங்க பாருமா, இப்போ அங்கிளோட நிலைமை எப்படி இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும்ல? தெரியும் ஆண்டி, அதனாலதான் இவ்வளவு நேரம் நான் எதுவும் பேசாம இருந்தேன். அவர் என்னோட கேரக்டரையும் என்னையும் தப்பா பேசிட்டாரு. அப்போ நான் சும்மாதான் இருந்தேன். இப்ப என்னோட தாலி போட்டு எல்லாத்தையும் அந்த அனுஜா பறிச்சுட்டு போயிட்டா. இருந்தாலும் சும்மாதான் இருந்தேன். ஆண்டி, உங்க குடும்பம் முழுக்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு, அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியும். ஆனா எனக்கு நீ யார் இருக்கா? எனக்கு இங்க இவ்வளவு அவமானம் நடந்தோம், பேசாம இருக்க. நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன் ஆண்டி, எல்லாம் உங்களாலதான். ஏன்னா இந்த வீட்டுல உங்களுக்கு மட்டும்தான் என் மேல அக்கறை இருக்கு. இவங்க உங்க பேச்சையை மதிக்காதப்ப நான் என்ன பண்றது? ரிஷியே இந்த கல்யாணத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புறாரு. ரிஷியை கல்யாணம் பண்ணிக்காம நான் என்னவா இங்க இருக்கிறது? நீங்களே சொல்லுங்க, எனக்கு இந்த வீட்டுல என்ன இடம் இருக்கு? மல்லிகா, இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு. நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன், இந்த வீட்டுல உன்னோட உரிமைய கண்டிப்பா நான் வாங்கி கொடுப்பேன். ரிஷியை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டேன், இப்ப எங்க பேச்ச கூட ஒட்டு கேட்க போறியா? நான் ஆண்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்லதான் வந்தேன். உங்களை ரிஷி தேடிட்டு இருக்காரு. அனுஜாவை அனுப்பிதான் என்ன நீ கூப்பிடுவியா? அதெல்லாம் விடுங்கம்மா, இப்ப நான் சொல்றது கேளுங்க. இனி சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் என்ன இருக்கு? நான் எதையும் கேட்க விரும்பல. நீ சொல்ல வேண்டியதை உங்க அப்பா கிட்ட தான் சொல்லிட்டியே, அதெல்லாம் நானும் கேட்டுட்டேன். ஒரு நிமிஷம், இது உங்களுக்கு யார் சொன்னாங்க? யார் சொன்னா என்ன, அதை விடு. அம்மா, இந்த விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது அப்பா என்ன விரும்புறாரு அப்படின்னா, அனுஜா தான் இந்த வீட்டுக்கு மருமகளை ஆகணும்னு விரும்புறாரு அவரு. அப்புறம் இப்ப நிலைமை எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கா, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அனுஜாவை வீட்டை விட்டு விளையாட்டுனா அப்பா அம்மா கூட சேர்ந்து வெளியே போயிடுவேன் சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்ல, இப்போ அவருக்கு உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. ஒருவேளை அவர் கொஞ்சமாவது ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாரு அப்படின்னா அவரு சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுவாரு. அம்மா பிளீஸ், எல்லாம் எப்படி நடக்குதோ அப்படியே நடக்க விடுங்க. நீங்க கொஞ்சம் கூலா இருங்கம்மா, நேரம் வரும்போது நம்ம எல்லா விஷயத்தையும் பாத்துக்கலாம். ஆனா பிளீஸ் இப்ப வேண்டாமா, அப்பாவோட உடல்நிலை சரியில்லை. எது எப்படி நடக்குதோ அப்படியே நடக்க விடுங்க. இப்ப இதனால அப்பாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறத நான் கொஞ்சம் கூட விரும்பலாமா? அம்மா பிளீஸ் புரிஞ்சுக்குங்க. துரோகம் பண்ண அந்த பொண்ணை நம்ம குடும்பத்துக்கு மருமகள் ஆக்கிட்டல. அம்மா, அப்பா என்ன விரும்புறாருன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவ உன்னோட மனைவியா? இந்த வீட்ல இருக்க போறா அந்த பொண்ணோட அப்பா சாண்டி உன்னோட அனுவை உன்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சவர், அவளை கொன்னவர். அம்மா அம்மா இல்லம்மா, அந்த மாதிரி நான் எதுவும் நடக்க விட மாட்டேன். ரிலாக்ஸா இருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே கிடையாது.